கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரிகளே, நம்மை படைத்தவன் அல்லாஹ் என்பதிலே நாம் எல்லோரும் உறுதியான நம்பிக்கையோடு இருக்கிறோம். நம்மை மாத்திரமல்ல, இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தையும் படைத்தவனாக அல்லாஹ் இருந்து கொண்டிருக்கிறான். அல்லாஹு தஆலா மனிதனை படைத்ததை பற்றி சொல்லும்போது, லக்கத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்சனி தக்வீம், மனிதனை அழகிய வடிவத்தில் நாம் படைத்தோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். இப்போ மனிதன் படைக்கப்பட்டிருக்கிற அமைப்பு அழகிய அமைப்பாகும், அழகிய வடிவமாகும். இந்த மனிதனிலே உள்ள ஒவ்வொன்றுமே அற்புதமாகவே இருந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே வஃபி அம்ஃபுசிக்கும் அஃபலா துபுசிரூன், உங்களை நீங்கள் பார்க்க வேண்டாமா என்று அல்லாஹு தஆலா நம்மை பார்க்குமாறு நமக்கு கட்டளையிடுகிறான். ஏனென்றால் நம்முடைய அமைப்பு என்பது ஒரு அற்புதமான அமைப்பாகும். குறிப்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அலா வ இன்ன ஃபில் ஜஸதி முதுகா, அறிந்து கொள்ளுங்கள், உடம்பிலே ஒரு சதை துண்டிருக்கிறது. இதா சலுஹத் சலுஹல் ஜஸது குல்லு, அந்த சதை துண்டு சீராகிவிட்டால் உடல் முழுவதும் சீராகும். வ இதா ஃபசதத் ஃபசதல் ஜஸது குல்லு, அந்த சதை துண்டு கெட்டுவிட்டால் உடல் முழுவதும் கெட்டுவிடும். அலா வஹியல் கல்ப், அதுதான் அல் கல்ப், இதயம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அற்புதமான முறையில் அழகிய வடிவத்தில் மனிதனை படைத்த அல்லாஹ் அவனிலே மிகவும் முக்கியமான ஒரு உறுப்பாக, ஒரு பகுதியாக அவனுடைய இதயத்தை ஆக்கியிருக்கிறான். இந்த இதயத்தை சீர் செய்வதும் ஒழுங்குபடுத்துவதும் தான் இஸ்லாத்தின் அடிப்படையான நோக்கமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா சொல்லும்போது, ஹுவல்லதி பஅஸஃபில் உம்மியீன ரசூலம் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம் வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா. எழுத படிக்க தெரியாத, மார்க்கம் தெரியாத மக்களுக்கு மத்தியிலிருந்து அல்லாஹு தஆலா ஒரு தூதரை அனுப்பினான். அந்த தூதருக்கு அல்லாஹு தஆலா வஹியை இறக்குவான். அவருக்கு இறக்கப்படுகிற வஹியை அவர் மக்களுக்கு ஓதி காண்பிப்பார். அல்லாஹ்விடமிருந்து வருகிற வஹியை அவர் மக்களுக்கு ஓதி காண்பிப்பார். அதனோடு நின்று விடாமல் அவர் வயுசக்கீஹிம், அந்த மக்களை அவர் பரிசுத்தப்படுத்துவார் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்ட மிக பிரதானமான நோக்கங்களுள் ஒன்று மனித இதயங்களை பரிசுத்தப்படுத்துவது. அதாவது ஈமான் கிடைப்பதற்கு முன்னால் மனித இதயங்களெல்லாம் நோய்வாய்ப்பட்ட இதயங்களாக, மாண்டுவிட்ட இதயங்களாகவே இஸ்லாம் பார்க்கின்றது. இஸ்லாம் கிடைப்பதற்கு முன்னால், ஈமான் கிடைப்பதற்கு முன்னால் இருக்கிற இதயங்களெல்லாம் செத்த இதயங்கள், மரணித்து போன இதயங்கள். எப்போது ஈமான் அந்த இதயத்திற்கு வருகிறதோ அப்போதுதான் அந்த இதயம் உயிர் பெறுகிறது என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லித்தருகிறது. அதனால்தான் ஈமானை பற்றி பேசக்கூடிய உலமாக்கள் ஈமானுக்கு வரைவிலக்கணம் சொல்லும்போது, மா வக்கர ஃபில் கல்ப் அல்லது இஃதிகாதும் ஃபில் கல்ப், உள்ளத்தில் ஏற்படக்கூடிய நம்பிக்கை என்று சொல்கிறார்கள். முதலிலே ஈமானுடைய முதல் அம்சம் உள்ளத்தில் ஏற்பட வேண்டிய மாற்றம், அதற்கு பிறகுதான் நாவினால் மொழிவதும் உடல் உறுப்புகளால் செயற்படுத்துவதும். இப்போ உள்ளம்தான் ஈமானின் பிரதானமான இடமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த உள்ளத்தை, இந்த இதயத்தை பரிசுத்தப்படுத்துவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்ட நோக்கங்களில் மிக முக்கியமானதாக இருக்கிறது. இதயம் பரிசுத்தம் அடையாத மனிதர்களை பொறுத்தவரையில் அவர்கள் தோல்வி அடைந்தவர்கள், நஷ்டம் அடைந்தவர்கள் என்று குர்ஆன் பிரகடனப்படுத்துகிறது. இதை பிரகடனப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா சூரத்து ஷம்ஸ் என்கிற அத்தியாயத்தில் தொடர்ச்சியாக 11 தடவைகள் சத்தியம் செய்கிறான். வஷ்ஷம்ஸி வதுஹாஹா வல்கமரி இதா தலாஹா வன்னஹாரி இதா ஜல்லாஹா வல்லைலி இதா யக்ஷாஹா வஸ்ஸமாஇ வமா பனாஹா வல் அர்தி வமா தஹாஹா வநஃப்ஸிம் வமா சவ்வாஹா என்று சொல்லிவிட்டு, ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வதக்வாஹா கத் அஃப்லஹ மன் ஜக்காஹா, யார் ஒருவர் தன்னுடைய இதயத்தை பரிசுத்தமாக வைத்திருக்கிறாரோ
அவர் நிச்சயமாக வெற்றி பெற்றார். வக்கது ஹாப மன் தஸ்ஸாஹ, இதயத்தை கரைபடிய செய்தவர் நிச்சயமாக நஷ்டமடைந்து விட்டார், தோல்வியடைந்து விட்டார், கைசேதத்திற்குரியவராக மாறிவிட்டார் என்று அல் குர்ஆன் பிரகடனப்படுத்துகிறது. எனவே வெற்றி என்பது இதயத்தை உள்ளத்தை பரிசுத்தமாக வைத்திருப்பதிலேதான் தங்கியிருக்கிறது என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதேபோன்று சூரத்துல் அலாவிலே அல்லாஹு தஆலா சொல்லுகிற நேரத்திலும் கது அஃப்லஹ மன் தஸக்கா, யார் தன்னுடைய இதயத்தை பரிசுத்தமாக வைத்திருக்கிறாரோ நிச்சயமாக அவர்தான் வெற்றி பெற்றார் என்று சொல்லி காட்டுகிறான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்ட ஒரு பிரார்த்தனை அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறான். அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள், வலா துஹ்ஸினி யௌம யுபஅஸூன், யா அல்லாஹ், மக்கள் எல்லோரும் எழுப்பப்படுகிற அந்த நாளில் என்னை நீ இழிவுபடுத்தி விடாதே. மக்கள் எல்லோரும் எழுப்பப்படக்கூடிய அந்த மறுமை நாளிலே என்னை நீ இழிவுபடுத்தி விடாதே. யௌம லா யன்ஃபஉ மாலுன் வலா பனூன், அந்த நாளில் பிள்ளை குட்டிகள் எந்த பிரயோசனமும் தர மாட்டார்கள், சொத்து சுகங்களும் எந்த பிரயோசனமும் தராது. அப்படியான அந்த நாளில் என்னை நீ இழிவுபடுத்தி விடாதே. இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம், யார் சீரான இதயத்தோடு வருகிறாரோ அவரை தவிர. இப்போ மறுமையிலே சீரான இதயத்தோடு போய் நிற்கிறவருக்கு மாத்திரம்தான் வெற்றி இருக்கிறது என்பதை அல்லாஹு தஆலா இந்த வசனத்தின் மூலம் நமக்கு உணர்த்துகிறான். இதுபோன்று நிறைய வசனங்களிலே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, வெற்றியின் அடிப்படை இதயத்தை சுத்தமாக வைத்திருப்பதில் தான் இருக்கிறது என்பதை நமக்கு அல் குர்ஆன் சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதை வலியுறுத்தி கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது.